மீடில் அமர்ந்திருக்கும் ஜானி படத்தின் குடும்பத்தாருக்கும், இங்கே வந்திருக்க பத்திரிகை துறை சேர்ந்த இன்னொரு குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜானி, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே கேட்டீங்க எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர். நான் நடிக்காத ஒரு இது வரைக்கும் எனக்கு ஒரு அந்த வாய்ப்பு கிடைக்காத ஒரு கேரக்டர் இந்த படத்தில் கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்டான பொசிஷனில் பார்ப்பீங்க. அதுக்கு காரணம் வந்து படத்தோட ஹீரோ வந்து ஸ்க்ரீன் பிளே தான், அண்ட் டைரக்டர் வெற்றி, இந்த என்டையர் க்ரூ சொல்லலாம், அதாவது பன்னீர்செல்வம் சார், ஆர் டைரக்டர் மில்லன், முக்கியமான அப்பா, எல்லாருமே சேர்ந்து டெய்லி இந்த சீனை உட்காந்து எப்படி பண்ணலாம், நெக்ஸ்ட் எப்படி எப்படி பண்ணலாம் அவங்க பேசியிருப்பாங்க. இருந்தாலும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், மறுநாள் இல்லை ஷூட்டிங் முடிஞ்சு அன்றைக்கி நைட் உட்காந்து மறுநாள் என்ன பண்ண போகிறோம், இன்னும் பெட்டர் பண்ணலாமா, டைலாக்ஸ் இன்னும் பெட்டர் பண்ணலாமா, இப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் என்ன தான் இந்த டீம் ஒர்க் பண்ணாலும் மறுநாள் மார்னிங் நம்ம வந்து பிரபு சாராக இருக்கட்டும், ஆகிரா சாராக இருக்கட்டும், கலவரம் கடமாக இருக்கட்டும், அஷ்டா சாந்த் சார், எம் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் தேவதர்ஷினி, இது எல்லாருமே வந்து அவங்ககிட்ட அந்த கேரக்டர் சொல்லும் போது அவங்க திரும்பி ரியாக்ட் பண்ணும்போது இட் இஸ் பிரில்லியன்ட். என்னமோ திரும்பி நான் ஸ்கூலுக்கு போன மாதிரி இருந்துச்சு எனக்கு வாட்சிங் எப்படி வேணும். பிரபு சாரோட வந்து சீன்ஸ் எங்கே பொன்னசாங்கில் ஒரே சீனாக இருந்தது, பட் இந்த படத்தில் வி ஹேட் அ பேரலல் ரோல். அவர் நடிக்கும் போது நான் அவரை பார்த்துட்டுமா, அவரை வந்து அவர் சீன் முடி பரிசு சரி, அவர் பெட்டராக நடிச்சேன்னா எனக்கு ஈ படிக்கும், இன்னும் அவர் என்ன சாப்பிட்ற ஒரு சாப்பிட விடக்கூடாது. எப்பவுமே வந்து என்ன, வி ஹேவ் திஸ் கா ஒரு ஆர்டிஸ்டில் இருக்க ஒரு வெறி இருக்கும். எப்பவுமே ஒரு இன்னொரு ஆர்டிஸ்ட் நடிக்கும் போது நான் பெட்டராக பண்ண பெட்டராக பண்ணேன். ஸோ ப்ரொஃபஸர் நடிக்கும் போது ஆஹா நம்மளை சாப்பிட்றாரு, ட்ரை பண்ணி பிரஷாந்த் கமான் கமான் கேர் அப் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இந்த திரும்பி அவர் ஈட அவர் ஈஸ் அ லெஜண்ட். ப்ரொஃபஸர் வந்து ஒரு பெரிய ஹீரோ கூட என்ன பொறுத்தவரைக்கும் லிவிங் லிவிங் லெஜண்ட்னு சொல்கிறேன். எந்த ஒரு டைலாக் கொடுத்தாலும் டைலாக்குள்ளே வாங்கி அது எப்படி ஃபேஷியல் ரியாக்ஷன் அது ஏற்ற இறக்கும், அந்த டைலாக் சொல்றது எங்கே ஏற்றணும் எங்கே இறக்கணும், ஒவ்வொரு மாடுலேஷனுமே சாத்தாப்பேன் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் பெட்டர்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு யோசிப்பேன். இந்த பக்கம் இப்படி இருக்கு இவரோட அப்படிங்கிறது ஆனந்தராஜ் சார் பயங்கரமாக இருப்பார், வருவார் உட்காருவார், இருக்கிற காமெடிலாம் பண்ணிகிட்டு இருப்பார், கட்டுரை கூட டைலாக் மாறிடும், உடனே திரும்பி வந்து இதே மட்டும் சிரிப்பார், இதே மட்டும் சிரிச்சுட்டு இருப்பார். சீன் பார்த்தா சீரியஸாக இருக்கும், பேக்ரவுண்டில் பார்த்தா பன்னீர் சாரும் டேரக்டரும் ஒரு டென்ஷனில் இருப்பாங்க, இவ்வளோ சீன்ஸு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் சீன் எடுத்துகிட்டு இருக்கோம், இங்கே சிரிச்சிட்டு இருக்காங்களே அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா அப்பா நின்றுருப்பார், அவருக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும், என்ன ஒரு சின்சியரிட்டி இல்லையா, வாட் இஸ் திஸ் வாட் இஸ் பட் எண்ட் ஆஃப் தி டே அந்த ஷார்ட் ஸ்டார்ட் கேமரா சொல்லும் போது பார்த்தா அந்த ப்ரொஃபஷனல் கம்ஸ் இன், இத்தனை வருஷம் ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் இன். அண்ட் ப்ரொஃபஸர் எக்ஸ்பிரஸ் சொன்ன மாதிரியான அந்த ஜாலியாக இருக்கும், ஒரு என்ன ஒரு சீசன் ப்ரொஃபஷனல் உட்காந்து பண்ணும்போது ஒரு பக்கம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிக்ஸ் இன், இன்னொரு பக்கம் என்ன பண்ணணும் அந்த மைண்டில் இருக்கும். ஸோ ஒரு ஃபன் சேம் டைம் இது ஒரு அந்த என்ன படம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ஒரு ஒரு சீரியஸான இப்போ ஒரு ஒரு படம். அண்ட் முக்கியமாக வந்து என்னோட கேரக்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஸோ ஐ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் லாட் மோர். பட் இந்த மாதிரி ஜாமான்லாம் கூட இருக்கும்போது நான் எக்ஸ்ட்ரா வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா கூட பக்கத்தில் வந்து வந்து இருந்தால் தான் கேரக்டர் மாரி வரும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வந்து லைக் டு சே தேங்க்ஸ் எவ்ரி ஒன், அது பிரபு சார் இருக்கட்டும், ஆனந்தா சார் இருக்கட்டும், அஷோக் சார் இருக்கும், கலகரி மேடம், அண்ட் என்டையர் டீம், பன்னீர் சார், வெற்றி, அதுக்கப்புறம் மை எடிட்டர் ஸ்டண்ட் சூப்பர் சுத்தம் சுந்தர், மெயினாக வந்து மில்லன் சார் ஆர்ட் டைரக்டர், எல்லாருமே வந்து தி ரியலி அது அவங்களோட ஓன் படமாக நினச்சி சொந்த படமாக நினச்சி நாங்கள் வந்து ஓகே என்ன எக்ஸ்ட்ரா பண்ண முடியும் அவங்க ஹார்ட்டை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது இன்னைக்கு வந்து உங்களை எல்லோரும் சந்திச்சிருக்கேன், எனக்கு என்ன சந்தோஷம்னா இப்போ தீபாவளி வருது, ஸோ தீபாவளி வரது முடிவு உங்களை எல்லோரும் மீட் பண்ணேன். ஸோ என்னுடைய முதல்ல வந்து என்னுடைய இனிய தீபாவளி வாழ்த்துக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பருக்கும் சொல்லிட்டு, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லா ரசிகர்களுக்கும் மேலும் முக்கியமாக என்னோடய ஊரில் மீனான ரசிகர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் இன்றைக்கி தீபாவளி வாழ்த்துகள். பட்டாசு அடிங்க, ஜாகிரதையாக விடுங்க, கேர்ஃபுல்லாக விடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த தீபாவளி எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக தீபாவளியாக இருக்கணும். நன்றி, வணக்கம். இன்னநோட் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னநோட் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Wish you happy Diwali. Wish you all a very very happy Diwali. Wishing you a very happy and a safe Diwali.